பாண்டியன் ஸ்டோர்ஸில் நம்ம தனம் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம மூர்த்தி தனமும் ரொம்ப பாவமாக பார்த்துட்டே படுத்திருக்காரு தூங்காமல். அப்போ குழந்தை அழுகுது, தனத்தை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அந்த குழந்தை அப்படின்னு உடனே தூக்கிட்டு வந்து வெளியில் சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்த நாள் காலையில் கதிர்கிட்டையும் சரி ஜீவாக்கிட்டையும் சரி, நான் கடைக்கு வரல, நான் அப்பப்போ தான் கடைக்கு வருவேன், நான் தனத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜீவா சொல்கிற அண்ணன் நீங்கள் கடைக்கே வரவேணா, நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் அண்ணியை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு சைடு வந்து இனிமேல் தனம் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. அதே மாதிரி இனிமேல் ஃப்ரை பண்ணது இதெல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாது, ஆயிலில் ஃப்ரை பண்ணதாகட்டும் வறுக்கிறது இதெல்லாம் சாப்பிடாமல் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சரி தனோக்கா என்ன சாப்பிட்றாங்களோ வீட்டில் எல்லாருமே அதையே சாப்பிட்ருவோம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ வந்து சாலடு இந்த மாதிரி விஷயங்கள் தான் சாப்பிட்றாங்க. அப்போ அதை பார்க்குறாங்க தனம்ச்ச, நம்மனால பாரு எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிட்றாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே வருத்தப்படுறாங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. அடுத்த நல்லா திருப்பங்கள் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.